உலகில் எந்த இனமும் சந்தித்தடாத மிக பெரிய பேரிழப்பையும் கடுமையான மனித உரிமைக்கும் ஆளாகி இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாகிய மனித நில மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மண் உரிமை போர்க்களத்தில் பல்வேறு விண்ணுயிர்களை இந்த மண்ணிலே நீக்கி இரத்த சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சிந்திய இரத்தத்திற்கு உண்மையான நீதிகள் நீதிமன்றத்தால் எழுதப்பட்டதா என்றால் அது மிகப்பெரிய நீண்ட துரோக வரலாறாக தொடர்கின்றது. அந்த வகையில் 1957 ஆண்டு நம்முடைய தியாகி இமானுவேல் தேவேந்திரன் படுகொலை என்பது உலகையே உலுக்கிய ஒரு பெரும் சோக நிகழ்வாகும். அந்த படுகொலையை செய்த சமூக விரோதிகளுக்கு எதிராக நீதி கிடைத்ததா என்றால் அது இல்லை, இல்லவே இல்லை. ஒருபடி நெல் உயர்வுக்காக கீழ் வெண்மணியில் போராடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களை குடிசைக்குள் வைத்து 44 பேரை எரித்து கொன்றார்கள். அந்த கொலை குற்றவாளிகளுக்கு நியாயமான நீதி கிடைத்ததா என்றால் கிடைக்கவே இல்லை. 1979 ஆண்டு உஞ்சனையில் ஐவர் படுகொலை, அந்த சமூக விரோத படுகொலைக்கு எதிராக நீதிமன்றம் நீதி வழங்கியதா என்றால் வழங்கவே இல்லை. 1982 கோடி மீனாட்சிபுரம் கலவரத்தில் 80 மேற்பட்ட உயிர்கள் பறிபோயின. அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதியை நீதிமன்றம் வழங்கியதா என்றால் அது இல்லவே இல்லை. கொடியங்குளத்தில் அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து அந்த கொடுமைக்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற பேரணியில் 2 பேரை அன்றைய அதிமுக அரசு சுட்டு வீழ்த்தியது, அதற்கு ஏதேனும் நீதிமன்றம் உண்மையான நீதி வழங்கியதா என்றால் இல்லவே இல்லை. 1998 ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமைக்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் நடைபெற்ற பேரணியில் திமுக ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு காவல்துறை காட்டுமராடித்தனமாக தாமிரபரணி ஆற்றிலே ஓடவுட விரட்டி 1.5 பாலகன் விக்னேஷ் உட்பட 17 உயிர்களை கொன்றார்களே, அதற்கு உண்மையான நீதியை நீதிமன்றம் வழங்கியதா? இல்லை. 2006 ஆண்டு சங்கரன் கோயில் அருகில் செந்தட்டி என்னும் கிராமத்தில் ஒப்பிடாதி அம்மன் கோயில் பிரச்சனையில் கிருஷ்ணன் தாக்கப்படுகிறார். ஏன் அவரை தாக்கினீர் என்று கேட்பதற்காக சுரேஷ் ஈஸ்வரன் செல்கிறார். அவருடைய தலையை துண்டிக்கிறார்கள் சமூக விரோதிகள். அந்த கொடுமையை கேட்பதற்கு பரமசிவம் செல்கிறார். அவரை கண்டதுண்டமாக வெட்டுகிறார்கள் சமூக விரோதிகள். இந்த படுபாக கோர கொலைக்கெல்லாம் நீதிமன்றம் முறையான நீதி வழங்கியிருக்கிறதா என்றால் அது இல்லவே இல்லை. 2016 ஆண்டு கச்சநத்தை கிராமத்தில் உறங்கிக் கொண்டிருந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் வீடுகளில் அத்துமீறி நுழைந்து கஞ்சா போதையில் காட்டுமிராடித்தனமாக சரமாரிய வெட்டிய 9 பேர் வெட்டப்பட்டு அதில் 3 பேர் உயிரிழந்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான தீர்ப்பு நியாயமாக வரும் என்ற நினைவு நமக்கு இப்பொழுது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் 2016 ஆண்டு நடைபெற்ற உலகையே உலுக்கிய மதியம் 2 மணி உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் பட்ட பகலில் பல பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஒரு படுபாதக படுகொலைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய முதன்மை குற்றவாளியான சின்னசாமியும் கௌசல்யாவோட தாய் மாமன் மூவரையும் நிரபராதி என்று விடுதலை செய்திருப்பது நீதிமன்றத்திற்கே அவமானம், நீதிக்கே அவமானம். அதுதான் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பாதிக்கப்பட்டும் உயிர்களை பறிகொடுத்தும் அதற்கான நீதியை நீதிமன்றத்தில் தேடியும் தொடர்ந்து
தோல்வியையும் தோற்கடிக்கப்பட்டு வருகிறார்கள். நீதி அநீதிகளுக்கே உரித்தான சொத்தாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் கீழ் வெண்மணியிலே உண்மையான நீதியை பாதிக்கப்பட்ட மக்களால் எழுதப்பட்டது. அதுபோன்றுதான் இனி வரும் படுகொலைக்கான நீதியை மக்களையே தேர்வு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு நீதிமன்றங்கள் தள்ளக்கூடாது என்பதை இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான நீதி உடுமலை சங்கர் கொலைக்கு வழங்க வேண்டும் என்று புதிய தமிழகம் தமிழகம் என்றும் வீடுகளுதோறும் கருப்பு கொடி ஏற்றி தனது எதிர்ப்பை பறைசாற்றி வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 1/7/2020 அன்று தமிழகமெங்கும் தானே தலைவர் டாக்டர் ஐயா ஆணைக்க இணங்க அதன் படுகொலையை கண்டித்தும் படுகொலைக்கு தீர்ப்பு தவறாக எழுதப்பட்டதற்கும் அதற்கு துணை நின்ற அதிமுக அரசை கண்டித்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே நடைபெறுகிறது. இதில் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நீதிக்கு போராடுவோம், நீதி கிடைக்கு வர ஓய மாட்டோம் ஒழிய மாட்டோம். டாக்டர் ஐயாவின் வழியில் வாழையூர் குணா, திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர், புதிய தமிழ் கட்சி.